வணக்கம், இது உங்கள் News18 Tamil Nadu செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பியன். நான் சிவரஞ்சனி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம். இணையதளத்தில் நேரலை செய்ய ஏற்பாடு. தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தில் புதிய அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் எதிர்பார்ப்பு. பல்வேறு பிரச்சனைகளை கிளப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். இன்று மாலை நடைபெறுகிறது அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம். சட்டப்பேரவையில் செயல்படுவது குறித்து ஆலோசனை. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு இன்று முதல் விநியோகம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். இவர் மீன் பண்ண வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் மீன் குட்டியை சப்ளை பண்ணி மாசத்துக்கு 2 லட்சம் லாபம் எடுக்கிறாரு. நீங்களும் இந்த பிசினஸ் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட வழங்கல் அலுவலகத்தில் தீ. பொங்கல் பரிசு தொகுப்பிற்காக வைக்கப்பட்டிருந்த வேட்டி சேலைகள் எரிந்து சேதம். புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் உற்சாகமாக நடைபெற்றது ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி. 17 காளைகளை அடக்கி முதல் பரிசான இருசக்கர வாகனத்தை வென்றார் கல்லூரி மாணவர் யோகேஸ்வரன். என்எல்சி நிறுவனத்துக்கு ஒரு பிடி மண்ணை கூட தரமாட்டோம். கடலூர் நடைப்பயண நிறைவு நிகழ்ச்சியில் பாமக தலைவர் அன்புமணி திட்டவட்டம். திருவண்ணாமலை அருகே போலீசாரை அவதூறாக பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி கைது. கண்டனம் தெரிவித்து போராட்டம் நடத்திய தொண்டர்கள் போலீசாருடன் தள்ளுமுள்ளு. புத்தாடை வாங்க சென்னை தியாகராய நகரில் குவிந்த மக்கள். கட்டுக்கடங்காத கூட்டத்தால் திணறிய ரங்கநாதன் திரு. நாமக்கல் அருகே டெங்கு காய்ச்சலுக்கு 3 வயது சிறுமி உயிரிழப்பு. கொசுக்களை கட்டுப்படுத்தி டெங்கு அச்சத்தை போக்க வேண்டும் என்றும் கோரிக்கை. சதுர அடி பரப்பில் 223 பெண்கள் இட்ட மெகா மாகோளம். உழவர் உள்ளிட்ட வேளாண் தொடர்பான உருவங்களை வரைந்து அசத்தல். பழனி மலைக்கோவில் சாலையில் 50,000 மின் விளக்குகள் பொருத்தின. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பாத யாத்திரை வரக்கூடிய பக்தர்களுக்காக சிறப்பு ஏற்பாடு.